வணக்கம், நான் உங்க கயல். இன்னைக்கு நம்ம த லெட்டர் ஃப்ரம் த கிளவுடோட எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட்ல நம்ம கயல் சக்திய காப்பாத்துறத பார்த்தோம். இன்னைக்கு அதோட கண்டினியூவேஷன் பார்ப்போம். நம்ம ஹீரோ கமல் எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு யாரோட அனுப்புனாங்க அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கான். அப்போ அவ விஷம் குடிச்சிட்டு இறந்து போயிடுறான். மீதி ஒருத்த மட்டும்தான் இருக்கான். அவனை விசாரிக்கலான்னு சொல்லிட்டு திரும்புவான். அப்ப ஃப்ரெண்ட் அவனை கரெக்டா கொல்ல போவான். இவனோட கொன்னுறாதடா அப்படின்னு கத்துவான். கரெக்டா அவனு கத்தியில வச்சு சொறியிருவான். அவன் கத்தவும் இவன் கத்தவும் கரெக்டா இருக்கும். சாரிடா மச்சான் அப்படின்னு ஃப்ரெண்டு சாரி கேக்குறான். இப்ப எல்லாருமே ஓடி வராங்க. இப்ப சக்தியை காணோம்னு அவளோட அம்மா அழுதுட்டு இருக்காங்க. கரெக்டா நம்ம ஹீரோயின் என்ட்ரி கையில் மாடியில சக்திய கையில புடிச்சிட்டு கத்துறா. சுத்தி ஒரே புகை மூட்டமா இருக்கு. அவ செகண்ட் ஃபுளோர்ல இருக்காங்க. சோ அங்க இருந்து எப்படியாவது கீழ குதிச்சாதான் தப்பிக்க முடியும். வேற வழியே இல்ல. அதனால சீக்கிரம் குதி சக்தி அப்படின்னு சொல்லிட்டு அவன் புருஷன் கிட்ட சொல்லிட்டு இருப்பா. வேற வழி இல்லாம குதிக்கிறாங்க. இத மேல இருந்து நம்ம ஹீரோ பாத்துட்டு இவன லூசா மேல இருந்து கீழே விழுந்தா என்ன ஆகுறது, கைகாலாம் உடஞ்சிரும், பக்கத்துல இளவரசர் வேற இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவ கரெக்டா குதிச்சா. இப்போ கையில ஏதோ சாட்ட மாதிரி இருக்கு. அதை எடுத்துட்டு கரெக்டா சுண்டி அவ காலில மாட்டி கீழே வைக்கோல் இருக்கு அது மேல விழுகிற மாதிரி வைக்கிறான். இப்போ கையால் வேணும்னே இவன் தான் நம்மள கீழே தள்ளி விட்டான்னு சொல்லிட்டு நான் விழுந்துட்டு ஒழுங்க விழுந்திருப்பேன், நீ எதுக்கு இது மேல போட்ட அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம நம்ம ஹீரோ கத்திட்டு இருப்பா. அவ உடனே பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் படி திரும்பி போயிருவான். அதுக்கப்புறம் இங்க ஒரு பிரச்சனை எல்லாம் முடியும். இத பாத்துட்டு அந்த வாயடி பொண்ணு இருக்குல்ல, நம்ம ஹீரோயினுக்குன்னு தனியா ஒரு சர்வன்ட கொடுத்தாங்களே, அந்த பொண்ணு பதட்டமா ஓடி வரா. நான் உங்களுக்கு என்னமோ நினைச்சேன், ஆனா நீங்க இளவரசரை காப்பாத்திட்டீங்க, நீங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்துட்டு இருக்கா. சோ இங்க பரபரப்பா இருக்கிற நேரம் அங்க ஆன்டியும் அந்த சர்வன்ட் லவ்வர் இருக்கால அவனும் ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஓடி வரல அந்த சர்வன்ட் வந்து கையில் மீதக்கும் கனவாணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்டிய கையில தாங்கிட்டே ஓடி வந்துட்டு இருக்காங்க. இத பார்த்ததோ ஆஹா, இவங்க லவ் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில் என்ன பண்றா, எப்படி இவங்க எல்லாம் திட்டுவாங்க, சோ நம்ம முந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வாங்க இங்க பாத்தீங்களா என்ன ஒரு கொடுமை நடக்குது, நீங்க எல்லாம் அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க, குடும்பத்தோட அரச குடும்பத்தோட மானத்தையே வாங்கிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திட்டுறதுக்கு முன்னாடி அவளே அவங்கள திட்டுறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் தான் அவங்களுக்கே சாதகமாவே பேசுறா. பேசாம இவங்க ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே, ஏன் டைவர்ஸ் ஆனவங்களா அகைன் மேரேஜ் பண்ணிக்க கூடாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவளே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறா. இதை கேட்டுட்டு சக்தி சரி சரி ஓகே இத பத்தி அப்புறம் முடிவு பண்ணலாம், இப்ப இந்த கொலகாரங்க யார் அனுப்புனதுன்னு கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்றா சக்தி. அப்படி இந்த சைன் முடியுது. அடுத்த சைன்ல அந்த கொலகாரங்கள்லாம் ரகு தான் அனுப்பியிருக்கான். அதுவும் சக்தி ஃபேமிலியை கொல்றதுக்காக இல்ல, என்ன கொல்றதுக்காக தான் அப்படின்னு ஹீரோ கண்டுபிடிக்கிறான். அடுத்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு தூது அனுப்புறான். ஹீரோ ஒரு ஹோட்டலுக்கு வானு, ஒரு ஹோட்டலோட அட்ரஸ் எழுதிட்டு எனக்கு நீ ஹெல்ப் பண்ணா தங்கம் தரேன் அப்படின்னு எழுதியிருப்பான். ஹீரோயினும் காசுக்காக அந்த அட்ரஸ் எல்லாம் தேடி போவா. அங்க போய் பார்த்தா அங்க நம்ம ஹீரோ இருப்பான். நீயா ஓன்டெல்லாம் என்னால வேலை பார்க்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்திட்டு இருக்கா. இப்ப ஹீரோ மெதுவா அவன் பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு சிரிச்சுட்டே எண்ணிட்டு இருப்பான். அடுத்த செகண்ட் இவ சிரிச்சுட்டே சொல்லுங்க பாஸ் என்ன வேலை அப்படின்னு கேக்குறா. அடிப்பா கிறுக்கி சிரிக்கி. இத பாத்துட்டு அவன் சிரிக்கிறான். இவ கண்டிப்பா அப்படி எல்லாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றா, சரி ஓகே அப்படின்னு மெதுவா பக்கத்துல வந்துட்டு நான் உங்க கூட வேலை பார்க்க தயாராதான் இருக்கேன், ஆனா ஃபியூச்சர்ல என் அழகுல மயங்கி என் மேல காதல் வய பட்டுட்டீங்கன்னா என்ன பண்றது, சோ அதெல்லாம் பண்ணிக்காதீங்க, நான் எப்பவுமே நீங்க எனக்கு ஒரு பாஸ், நான் உங்களுக்கு அசிஸ்டன்ட் தான் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சீன் போடுறா. இத கேட்டுட்டு அவனுக்கு செம்ம கடுப்பாகுது. முறைக்கிறான், ஒழுங்கா உட்காந்து வேலையை கேளுடி அப்படிங்கிறான். அடுத்து என்ன வேலைனா சக்தி ஃபேமிலியோட நம்பிக்கைய சம்பாதிக்கணும். நீ என்ன அவங்க சொன்னாலும் உன் பேச்ச அவங்க நம்பணும், உன் பேச்ச அவங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ அவங்களுக்கு ஒரு விசுவாசமான ஆளா மாறணும் அப்படின்னு சொல்றான். அப்புறம் நான் சொல்ற வேலையெல்லாம் செய்யணும், இதெல்லாம் பண்ணா உனக்கு டபுள் பேமெண்ட் அப்படின்னு சொல்றான். இதே நேரம் இங்க சக்திய காட்டுறாங்க. சிவான்னு ஒரு புது கேரக்டரை கொண்டு வராங்க. இது யாருன்னா சக்தியோட ஃப்ரெண்டு. இந்த பக்கம் நான் கையில் போனதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அவன் தான் இந்த ஹோட்டலுக்கு நம்ம சக்திய கூட்டிட்டு வந்துட்டு இருப்பான். இங்க இவங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்ப யாரோ வெளியில வர சவுண்டு கேக்கும். ஏய் யாரோ வராங்க, பூச்சி என் புருஷன் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவ பயந்துட்டு நம்ம ஹீரோவை ஒரு ஜன்னல் பக்கம் நின்னுட்டு குதி குதி அப்படின்னு கமலை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பா. இவன் முடியாது போடி அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறான். இப்ப கரெக்டா ரெண்டு பேரும் கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்காங்க. அங்க
வந்த சக்தி என்ன நடக்குது இங்க அப்படின்னு கத்துறா. இவங்க இவரு இவர் என்னோட அத்தை பையன், என் ஊர்ல இருந்து என்ன பாக்குறதுக்காக வந்திருக்காரு, ஏதோ வீட்டுல கஷ்டமா அதான் கொஞ்சம் பணம் வாங்கிட்டு போலன்னு வந்திருக்காரு அப்படின்னு பச்சையா போய் சொல்றா. சக்திக்கு நல்லாவே தெரியும் கமல் ஒரு இளவரசன்னு. சோ அதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா ஹீரோன் கிட்ட எந்த க்வெஸ்சனும் கேட்கல வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். சக்தி பக்கத்துல நிக்கிறான்ல இந்த பையன் ஒரு லாயர், சோ அரசு பரம்பரையில தான் வேலை பார்த்துட்டு இருப்பான். சக்தியோட ஸ்கூல்மேட் ஃப்ரெண்ட்னு கூட சொல்லலாம். வீட்டுக்கு வந்துட்டு கமல் இங்கெங்க வந்தாரு, கயலுக்கும் அவளுக்கும் என்ன டீலிங் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. இத பாத்துட்டு ஹீரோயின் ஐயோ கோமா இருக்காங்களோ, காசு ஏதோ தரமா போயிடுவாங்களோ அப்படின்னு பயந்துட்டு அழுகிற மாதிரி ரொம்ப பாவப்பட்ட பொண்ணு மாதிரி நடிக்கிறா. ஆனா சக்திக்கு இவளை பத்தி நல்லாவே தெரியும். சோ இவ சொல்ற கதையை எதுவுமே அவ நம்பல, ஆனா அவ என்னதான் சொல்றா அப்படின்னு அமைதியா அவளை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கா. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவும் சிவாவும் பேசிட்டு இருக்காங்க. கிரவுன் பிரின்ஸ் போட்டி நடக்க போது, அதுக்காக அந்த போட்டியில யாரும் பார்ட்டிசிபேட் பண்ண கூடாதுன்னு ரகு இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ சொல்றான், எனக்கு என்னமோ சக்தியை கொல்ல வர மாதிரி எனக்கு தெரியல, என்ன கொல்ல வந்த மாதிரிதான் எனக்கு தெரியுது. அந்த டாக்டர் கேஸுக்கும் இந்த கிரவுன் பிரின்ஸ் போட்டிக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி தோணுது. அதுவும் இல்லாம டாக்டர் ஏன் அரச குடும்ப வாரிச கொல்ல நினைக்கணும், அவருக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லையே, யாரோ இதுல சூழ்ச்சி பண்றாங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோ சொல்றான், பட்டத்து இளவரசர் போட்டிக்கு கண்டிப்பா நான் போட்டி போடுவேன்னு என்ன கொல்ல ஆள் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்றான். சிவாக்கு இதை கேட்டுட்டு செம்ம ஷாக் ஆகுது. என்ன சொல்றீங்க இளவரசே, ரகுவா அவர் ரொம்ப நல்லவராச்சு, அவரையே இப்படி எல்லாம் பண்ணணும், அவர் ரொம்ப சாஃப்டா பேசுவாரே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சாஃப்டா பேசுவானா, அந்த மாதிரி வெண்ண மாதிரி பேசுறவங்கள தாண்டா நம்பவே கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இங்க வீட்டுல சக்தியும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப சக்தி அவளோட ஃபேமிலி பத்தி எல்லா டீடைல்ஸுமே சொல்லிட்டு இருக்கா. பாட்டியும் அம்மாவும் ரொம்பவே நல்லவங்க, ஆனா கோபக்காரவங்க. நீ கொஞ்சம் அடக்கொடக்கமா இருக்கணும், வாய் பேசக்கூடாது, நாளைக்கு வேற பாட்டி வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க என்னென்னலாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோயின், நீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க புருஷா, டார்லிங் செலகுட்டி, நான் பொறுமையா தான் இருப்பேன், நீங்க சொல்றதுதான் கேப்பேன் அப்படின்னு ஹீரோயின் ப்ராமிஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம இப்ப பாட்டி வீட்டுக்கு கிளம்பணும், அங்க போயிட்டு பாட்டி எனக்கு அந்த புறத்து பெண்கள் அதாவது காமக்கிழத்தின்னு சொல்லுவாங்க, சோ காமக்கிழத்து பெண்கள்லாம் என்னை வச்சுக்க சொன்னாங்கன்னா நீ அலோ பண்ணாத, நானே இளவரசரை ஒத்தையா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சமத்தா பேசணும் ஓகேவா அப்படின்னு சக்தி சொல்லுவா. ஏன்னா அந்த கால அரசர்கள்லாம் நிறைய வைஃப் வச்சுப்பாங்க, சோ அதெல்லாமே இவளுக்கு பிடிக்கலன்னா இவ ஒரு பொண்ணு இல்ல, சோ இதெல்லாம் வேணா அப்படின்னு சொல்றா. இதை கேட்டுட்டு ஓ புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு, எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்திய கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. இவ பாவம், ஐயோ நான் ஒரு பொண்ணுடி அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ நான் வேற ஒரு பொண்ணு, இவ வேற இன்னும் ஒரு மாதிரி பாக்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு சக்தி புலம்பிட்டு இருப்பா. அடுத்து நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்காங்க. ஏன்டா எப்ப பாரு இப்படி ஒரு ட்ரெஸ்ஸே போட்டுட்டு சுத்திட்டு இருக்க, நம்ம எல்லாம் வீரர்கள்டா, கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் போட அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். ஓ அப்பா இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறப்போ உங்களுக்கு என் கூட சுத்தம் ஒரு மாதிரி கூச்சமா இருக்குதோ, இளவரசர் தான் ஆனா நான் உனக்கு ஃப்ரெண்டுடா ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல எல்லாருமே பாட்டி வீட்டுக்கு வந்துடுறாங்க. பாட்டி சரியான டார்ச்சர் போல மூஞ்சிய உருன்னு வச்சிட்டு இருக்காங்க. இப்போ பக்கத்துல இருக்க ஒரு பொண்ணு காட்டுறாங்க, இந்த பொண்ணு பாட்டியோட பேத்தி சரியான அறவே காடு, பாட்டிக்கு எல்லாத்தையும் ஏத்தி ஏத்தி விட்டுட்டு இருக்கு. சக்தி இளவரசருக்கு அவசர அவசரமா ஒரு கிராமத்து பிள்ளையதான் மேரேஜ் பண்ணி வச்சிருக்காங்களாம், சரியான பட்டிக்காடு பாட்டி, ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில தான் கிண்டல் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கா. சோ இப்படி ஏத்தி குடுத்துட்டு இருக்க நேரம் தான் எல்லாருமே உள்ள வராங்க. சக்தியோட அம்மா ஆன்டி எல்லாருமே பயந்துட்டே இருக்காங்க, பாட்டிய பார்த்து ரொம்ப பயப்படுவாங்க போல. இப்படி பேசிட்டு இருக்கப்ப நம்ம சக்தியோட அம்மா சொல்றாங்க, என் மருமக வந்த நேரம் சக்திக்கு உடம்பு ஃபுல்லா குணமாயிருச்சு, நல்ல ராசிக்கார பொண்ணுங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு சக்தியோட அம்மாவும் சக்தியும் நம்ம கையில மாத்தி மாத்தி புகழ்ந்துட்டு இருக்காங்க. அப்பவும் கஞ்சி போட்டு துவைச்ச மாதிரி கிளவி வெறுப்பாதான் இருக்குது. பேசி முடிச்சுட்டு ஒரு லஞ்ச் ஒன்னு அரேஞ்ச் பண்றாங்க, எல்லாரும் சாப்பிடறதுக்காக கிளம்புறாங்க. அப்படி இந்த சீன் இங்க நடந்துட்டு இருக்கு. அடுத்து நம்ம ரகுவை தான் காட்டுறாங்க, இவன் தான் இந்த டிராமாவோட வில்லன். இவனுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க, ரகு தான் நம்ம ஹீரோவை கொல்றதுக்காக கொலகாரங்களை அனுப்புனது. இவனோட ஃபர்ஸ்ட் பையன் ரொம்ப புத்திசாலி ஆனா கெட்டவன் தான், செகண்ட் பையன் சரியான முட்டாள் கோவக்காரன், அவனும் கெட்டவன் தான். சோ இவங்க மூணு பேருமே பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் பையன் புத்திசாலித்தனமா ஏதோ ஒரு ஐடியா சொல்லிட்டு இருக்கான். இத கேட்டுட்டு வில்ல ரகுக்கு ரொம்ப பிடிச்சிருது, ஃபர்ஸ்ட் பையனை பாராட்டிட்டு இருக்கான். இந்த சக்தி ஃபேமிலிக்கு வாரிசு இல்லாதனால இவங்க எல்லாம் யாரு, இவனும் ஒரு இளவரசன் தான், ரகு வில்ல இருக்கால அவனும் ஒரு இளவரசன் தான், அவன் மகுட இளவரசருக்கு போட்டி போட்டுட்டு இருக்கான். சோ அதுக்காக தான் அவனுக்கு இடைஞ்செல்லாம் யாருமே இருக்க கூடாதுன்னு ஒரு தீவிரமா ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான். இது என்ன விஷயம் அப்படின்னு அடுத்த எபிசோட நம்ம பாக்கலாம். இங்க எல்லாருமே
சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு சூப் வைக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் சூப் எடுத்துட்டு வருவா. கரெக்டா அந்த அரவேக்காடு காலை நீட்டிடுறா. சூப் அப்படியே அந்த அரவேக்காடு கையிலே கொட்டிடுது. எல்லாருக்குமே செம்ம ஷாக் ஆகுது. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப சின்ன ஒரு கிளைமேக்ஸ காட்டுறாங்க. ஒரு காடு, அதுல வந்து நம்ம ஹீரோ சின்ன பையனா இருக்கான். அவனை யாரோ துரத்திக்கிட்டே இருக்காங்க. அவன் பயத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். அவங்க ஏவி விட்ட அம்பு லைட்டா நம்ம ஹீரோட கண்ணு பக்கம் போயிருக்கும். அதுல இருக்க விஷயம் நம்ம ஹீரோயின் கண்ணுல லைட்டா பாதிச்சிருக்கும். இப்ப அந்த இடத்துல பையனோட டிரெஸ் போட்ட ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, நம்ம குட்டி கயல் தான். ஹீரோவை பாத்துட்டு யார் இந்த பையன் அப்படின்னு சொல்லி, ஹலோ என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இப்ப அந்த பையன் மயக்கத்துல இருக்கவும், சரி ஓகே எனக்கு பணம் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சரி பண்றேன், உங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பா. அந்த பையன் லைட்டா முழிச்சு பாப்பான். அந்த பையன் கண்ணுக்கு தான் ஒரு கெமிக்கல் ஒண்ணு கலந்துருக்கும், விஷம் இருக்கும். சோ அதனால அவனுக்கு பிளர்ரா தான் தெரியும். ஓகே அப்படின்னு கையை மட்டும் அசைப்பான். அப்புறம் அந்த பொண்ணு, பையன் டிரெஸ் போட்டிருக்க அந்த பொண்ணு, ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பையனை கூட்டிட்டு போயிட்டு இருக்கும். ஆனா நம்ம ஹீரோக்கு இது ஒரு பையன் தான் நினைச்சிட்டு இருப்பான். அப்படியே இந்த கிளைமேக்ஸோட எபிசோட் 2 முடிக்கிறாங்க. நாளைக்கு நம்ம எபிசோட் 3 and 4 பாத்துடலாம். இந்த டிராமா ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.